அனைவருக்கும் வணக்கம். மனிதர்கள் அப்படின்னு இருந்தோன்னா ஏதாவது ஒரு குறை இருக்கும் தான். எல்லாமே நிறையா இருக்கணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை. ஏதாவது ஒரு குறை நம்மக்கிட்ட இருக்கும், அதை நம்ம திருத்தி சரி பண்ணிக்க வேண்டியதும் நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா. அந்த வகையில் இது எனக்கு படிக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இப்படியும் கூட இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்னென்னா, 500 ரூபாய் இது யாருக்கு பிடிக்கும், இதுதான் அதோடய பேர். 500 ரூபாய் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். எனக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும், கேட்டாலே பிடிக்குது. அப்போ இதை நான் தர்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பிடிக்கும் இல்லையா. ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பேச்சாளர் ஒரு பேச்சு பேசுகிறதுக்காக ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காரு. அந்த ஹாலில் மொத்தம் வந்து ஒரு 200-250 பேர் இருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட பாக்கெட்லேருந்து 500 ரூபாய் நோட்டு எடுக்கிறாரு. எடுத்து கேட்குறாரு, இந்த 500 ரூபாய் யாருக்கு வேணும், உங்களில் யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஹாலில் இருந்த அத்தனை பேரும் கை தூக்குறாங்க, எனக்கு தான் இது வேணும் அப்படின்னு சொல்லி. சரி, இதை எல்லாருக்கும் கொடுக்க முடியாது, என்னால் யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக என்னால் தர முடியும், நான் இதை வந்து தர்றேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த 500 ரூபாயை கையில் வச்சு கசக்கி சுருட்டி திரும்ப பிரிக்கிறார். பிரிச்சுட்டு, இப்போ சொல்லுங்கள் இது யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டோம்னா, மறுபடியும் அந்த ஹாலில் இருக்க அவ்வளோ பேரும் கை தூக்குறாங்க, இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. பார்த்தார் இவர், திரும்ப அந்த 500 ரூபாயை கீழே தரையில் போட்டார். தன்னோட காலால் தேய் தேயின் தேய்ச்சி மிதி மிதின்னு மிதிச்சு கசக்கி எடுத்து இப்போ எடுத்து காமிச்சு கேட்டார், இப்போவும் இது யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டார். அப்படின்னு கேட்கும்போது அங்கேருந்து அத்தனை பேரும் மறுபடியும் கை தூக்குனாங்க, எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என்னங்க இது, நல்ல நோட்டாக இருந்துச்சு 500 ரூபாய் கேட்டீங்க, நியாயம். திரும்ப கசக்கி சுருட்டி கேட்குறேன் வேணுங்கிறீங்க, என் காலில் போட்டு தேய்ச்சிட்டும் கேட்குறேன் வேணுங்கிறீங்க. இந்த 500 ரூபாய்க்கு அவ்வளவு மதிப்பு இருக்கும்போது மனிதர்களாகிய நமக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது, அதையே நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அவர் கேட்டது கரெக்டு தானே, 500 ரூபாய் எப்படி கொடுத்தாலும் வாங்குகிறோம், ஒரு பேப்பர் ஒரு காகிதத்துக்கு இருக்கிற மதிப்பு அவ்வளவு. அப்போ நம்ம மனிதர்களுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குது பாருங்கள். நம்மளால் ஒரு வேலையை செய்ய முடியும், நடக்க முடியும், ஓட முடியும், பாட முடியும், சாப்பிட முடியும், நம்ம நினச்சா சாதிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். நம்மளால் என்ன பண்ண முடியாது நம்மளால், நம்மளாலே பண்ண முடியும்னா நம்மக்கிட்டேருந்து பார்த்து நம்மளால் குழந்தைங்களாலேயும் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு தோல்வியை பார்த்தோ இல்லை ஒரு பயம் வந்துருச்சுனாலோ, இப்போ ஏதாவது ஒரு செயல் செய்கிறோன்னா அதை பார்த்து பயம் வந்துருச்சுன்னா உடனே நம்ம பின்வாங்கிடுறோம், பசங்களுக்கும் சொல்லி தந்துடுறோம், அதை செய்யாத, அதை தொடாத, அதை பண்ணாத, அந்த காம்படிஷனாக போகாத, படிப்பு தான் முக்கியம், படிக்கிறத மட்டும் பாரு, அந்த பிள்ளை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டான், இவன் வாங்கிட்டான், பக்கத்து வீட்டு பிள்ளை வாங்கிட்டான், ஏற்ற வீட்டு பிள்ளை வாங்கிட்டான், இதை மாதிரி தான் சொல்லி வளர்க்குறமே தவிர நம்மக்கிட்டேயும் தன்னம்பிக்கை இருக்குது. நம்ம ஒரு விஷயத்தில் தோத்துட்டோம்னா திரும்ப அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும், அதில் என்ன தப்பு செஞ்சுருக்கோம், எந்த இடத்துல விட்டுருக்கோம், எதனால் அந்த தோல்வி வந்துச்சு அப்படின்னு கற்றுக்க அப்படின்னு நம்ம சொல்லித்தரதே கிடையாது. அவன் செய்கிறானா செய்யணும், இந்தவன் செய்கிறானா நம்மளும் செய்யணும், அந்த பிள்ளை வீட்டு பிள்ளை செய்யுதா நம்ம பிள்ளையும் செய்யணும், அந்த வீட்டு பிள்ளை இந்த கிளாஸ் போகுதா நம்ம பிள்ளையும் போகணும், அந்த பிள்ளை இதை கற்றுக்குதா நம்ம பிள்ளையும் கற்றுக்கணும். இப்படி தான் சொல்லி வளர்க்குறோமே தவிர எந்த அளவுக்கு நம்மளை நம்மளே மதிக்கணும், முதல்ல நம்மக்கிட்டேருந்தே நம்ம என்னெல்லாம் கற்றுக்கணும், நம்மளை நம்மளே எப்படி அன்பு செய்யணும், நம்ம நினச்சா எதை வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். சாதாரண ஒரு காகிதம் பணமே கசக்கி இவ்வளோ மதிப்பு இருக்கும்போது கசக்காமல் தைரியமாக தன்னம்பிக்கையாக நம்ம இருக்க நம்மளுக்கு எவ்வளவு செய்ய முடியும், எவ்வளோ விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும். அதனால் இதையும் நம்ம தான் அவங்களுக்கு சொல்லி எடுத்து புரிய வைக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.